வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நாம் சூப்பரான ஒரு ரெசிபி தான் செய்ய போகிறோம். ஃபிஷ் வச்சு ஃபிஷ் பொடி மாஸ் செய்ய போகிறோம். ஃபிஷ் வந்து அதுக்கு 1/2 kg எடுத்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு, மிளகாய்த்தூள் 2 tablespoons, மஞ்சள் தூள் 1 tablespoon, சிக்கன் 65 பவுடர் 2 tablespoons, லெமன் 1/2 பழம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 3 tablespoons, கார்ன்ஃப்ளவர் 2 tablespoons, வெங்காயம் 3 மீடியம் சைஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன், தக்காளி 4 பெரிய சைஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன், கேப்சிகம் 1, மல்லித்தலை. இப்போ ஒரு பெரிய பவுலில் நம்ம அந்த மீன் பெரட்டுறதுக்கு ஃபஸ்ட்டு எல்லா இன்க்ரீடியன்ஸையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு உப்பு போட்டிருக்கேன், அடுத்தது மஞ்சள் தூள், அடுத்ததாக மிளகாய்த்தூள், அடுத்ததாக சிக்கன் 65 பவுடர், அதை ஆட் பண்ணிக்கோங்க, அடுத்தது கார்ன்ஃப்ளவர் அதையும் ஆட் பண்ணிக்கலாம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், அடுத்து லெமன் அரைப்பழம் இருக்குல்ல அதையும் இதிலே ஸ்க்வீஸ் பண்ணிடலாம். ஸ்க்வீஸ் பண்ணிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா அந்த மிக்சர் ரெடி பண்ணிக்கோங்க. இது வந்து ஃபிஷ்ஷில் நல்லா கோட் ஆகிற மாதிரி அடுத்தது மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி நல்லா ஃபிஷ்க்கு மசாலா போட்டு பொரிப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நல்லா ஃபிஷ்ஷை வந்து இதில் நல்லா டிப் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலாவில் நல்லா கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 hour ஊற வச்சுக்கலாம். அடுத்தது இதை பொரிச்சுக்கலாம். ஒரு கடாய் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். அடுத்து ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு ஃபிஷ்ஷாக இதுக்குள்ளே போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். எப்போவும் ஃபிஷ் பொரிக்கிற மாதிரி இதை பொரிச்சுக்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட் நம்ம வந்து ஃபிஷ்ஷை பொரிச்சுக்கணும். பொரிச்சுட்டு அதுக்கப்புறமா இதை வந்து நம்ம ஷ்ரெட் பண்ணிக்கணும். அதில் ஒரு முள் கூட இல்லாமல் எடுத்துடணும். அதுக்காக தான் வந்து இந்த ரெசிபி செய்கிறதுக்கு வந்து நம்ம ஃபிஷ் வந்து முள் இல்லாத ஃபிஷ்ஷாக எடுத்துக்கலாம். நான் வந்து கிளி மீன் எடுத்திருக்கேன். அந்த கிளி மீன் வந்து நல்லா ரொம்ப முள் இருக்காது. இந்த மாதிரி ஃபிஷ் எல்லாத்தையும் பொரித்து நான் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது அதே ஆயிலே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது அதே ஆயிலே நம்ம வெங்காயத்தை வதக்கிக்கலாம். இது கூடவே நம்ம கேப்சிகமை ஆட் பண்ணிக்கலாம். கேப்சிகமும் நல்லா வதங்கட்டும். கேப்சிகம் இல்லைன்னா கூட நீங்கள் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். அடுத்தது மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், சிக்கன் 65 பவுடர் எல்லாமே அதில் கொஞ்சம் பேலன்ஸ் இருந்ததில்ல, அது எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கணும். அடுத்ததான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குல்ல அதுவும் ஆட் பண்ணிக்கலாம்.
ரொம்ப சூப்பரான ரெசிபிங்க. எப்போவுமே ஃபிஷ் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி தான் சாப்பிட்ருப்போம், இல்லை குழம்புல சாப்பிட்ருப்போம். ஆனால் இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்றப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதுவும் வதங்கட்டும். தக்காளி நல்லா ஃப்ரை ஆகணும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்ட்ரெட் பண்ணி வச்சுருக்கிற ஃபிஷ் எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா சைடும் பிளெண்ட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை செஞ்சீங்கன்னா அடிக்கடி செய்யணும்னு உங்களுக்கே தோணும். அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நீங்கள் வந்து ஸ்டைலிஷாக எடுத்துக்கலாம். சப்பாத்தி கூட, இந்த மாதிரி தோசை இட்லி எந்த டிஃபன் கூட கூட நீங்கள் இதை ஸ்டைலிஷாக எடுத்துக்கலாம். ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும். ஈவன் ஸ்நாக்ஸாக கூட அதை நீங்கள் சாப்பிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததான் மல்லி இலைகள் தூவிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான ஃபிஷ் பொடிமாஸ் ரெடி ஆயிடுச்சு. இது கண்டிப்பாக செஞ்சு பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.